ஹாய், வெல்கம் டு அவர் சேனல் மாம்ஸ் ஹோம் ஸ்டைல் விலாக்ஸ். இன்றைக்கி அம்மாவும் நானும் முந்திரி பழம் பறித்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி போனோம். இது ஆக்சுவலி ஹார்வெஸ்ட் பண்ணுறது வந்து ஒரு பெரிய ப்ராசஸ், அது வேறு வீடியோவில் நாங்கள் உங்களுக்கு டீட்டெயில்டாக காமிக்கிறோம். இன்றைக்கி எப்படி பறித்து எப்படி சாப்பிட்றோன்னு குட்டி ஒரு மினி விலாக். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது பழத்தில் மூணு கலர்ஸ் கிட்டே இருக்கும், எல்லோ ஒரு மாதிரி ரெட்டு, அப்புறம் இது ஆரஞ்சு. எல்லோ தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுவும் சாப்பிட்லாம், அந்தளவுக்கு டேஸ்ட் இல்லைனாலும் இது கொஞ்சம் காரமாக இருக்கும், கொஞ்சம் தொண்டையில் வந்து கொஞ்சம் கரகரன்னு இருக்கிற சென்சேஷன் இருக்கும். ஆனால் இதுவுமே சாப்பிட்லாம், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது மொத்தமாக சேர்த்து தான் வந்து நாங்கள் ஃபுல்லாக பறிப்போம், அதனால் கீழே நிறைய கொட்டியிருக்கு. ஒரு நாள் வந்து சேர்த்து எடுத்துக்க வேண்டியதான், ஏன்னா அது டெய்லி வந்து கொட்டும், அது நம்ம டெய்லி பண்ண முடியாது. ஒரு மூணு நாள் சேர்த்து சேர்த்து இது மாதிரி பண்ணுவோம். எங்கள் அம்மா வந்து பறிங்கன்னு சொல்லி கூப்பிட்டேன். இந்த இந்த பிளேஸை கிராஸ் பண்ணி வரத்துக்குள்ள அவங்க வந்து ஒரு மணி நேரம் ஆயிரும். பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக பழுத்திருக்குன்னு. இது நல்லா ரஸ்தாளி பழம் மாதிரி இல்லை. அதுக்குள்ள எங்கள் அம்மா வந்து சாப்பிட்டுட்டாங்க. சும்மா தொட்டாலே எடுத்துக்கலாம், அழகா இருக்கு. எல்லோ கலர் பழம் வந்து கீழே கிளை இல்லை, கட் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம இங்கே ஒன்று இருக்கு, இது எப்படி பறிக்கிறது? அங்க மேல ஒண்ணு வரும், அது ஒரு வேஸ்ட் தான். இது வந்து அணில் கடிச்சிச்சு. பரவாயில்ல, இங்க குடு, அதான் டேஸ்டா இருக்கும். அங்க இருக்கு பாரு உயரம், அந்த கலையை தாத்து. அது பழம் இல்லம்மா, கறிக்கா. சரி வா, அங்க போ. ஐயோ முருகா, கீழே விழுந்துடாத. ஓ, எல்லோ பழம். இது கீழே உந்து கடக்கு பெரிய விழுந்துச்சு. இதே தான் உன்னை கொடுக்கும் போது விழுந்துது. இரு, இதுதான் டேஸ்டாக இருக்கும். மணி 12, ஆனால் இந்த இடம் எவ்வளோ அழகாக, வெயில் இல்லாமல் இருக்கு பாருங்க. இப்படி கூலாக ஏசியே தேவையில்லை, இங்கே உட்காந்து இப்படி உட்காந்துச்சோம்னா ஏசியா. இங்க பாருங்க, மாங்க மாங்க இன்னும் முத்தவே இல்ல. இங்க பாருங்க, இது குட்டி மரம் தான், சின்ன மரம் தான், ஆனா கியூட்டா இருக்கும். கீழே வச்சிருக்கோம். கலர் பழம் பறிச்சு காமிக்கணும்னு கொஞ்சம் தூரமா போய் நாங்க பறிச்சு காமிக்கிறோம். ரெட்டு மரம் தான், ஆனா இது வந்து டேஸ்ட் இருக்காது, கொஞ்சம் காரம் நிறைய இருக்கும், அதனால இது வேண்டாம். ஆக்சுவலி இப்போ தான் சீசன் ஸ்டார்ட் ஆகிருக்கு, இல்லைன்னா நம்ம வந்து தோப்பில் நிறைய பேர் பார்க்க முடியும். இப்போ தான் காய்க்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கு, இனிமேல் தான் நிறைய காய்க்கும். ஐயோ, அந்த பழம் காய்க்கல இங்க, இது குட்டி குட்டி தான் காய்ச்சிருக்கு. இதை நம்மளால் சாப்பிட முடியாது, சும்மா உங்களுக்கு காமிக்கிறோம். இங்க பாருங்க, வாழைக்கன்னுலாம் தோண்டி போட்டாங்க வேணான்னு சொல்லிட்டு. இதெல்லாம் அழகா வளர்ந்துருக்கு பாருங்க, வாழைக்கன்னு தானா வளருது, சும்மா தோண்டி போட்டாதான் அதுலேருந்து அழகா வளருது. ஆக்சுவலி பெரிய சைஸ்லயும் பழம் இருக்கும், இதுல வந்து அந்த முந்திரி கொட்டையும் பெருசா இருக்கும். இதுதான் அந்த கீழே விழுந்தது, நம்ம சாப்பிட முடியாது. இது வந்து பெருசா, பயிர் நல்லா பெருசா இருக்கும். கச்சாச்சு, இப்ப எப்படி சாப்பிடுறதுன்னு பாக்கலாம்.
இது வந்து பக்கத்து தோப்புக்காரங்க மரம். அவங்க வருஷம் வருஷம் உரம் வைப்பாங்க. அது எப்படி கொத்து கொத்த காய்ச்சிருக்கு பாருங்க. கடிச்சிட்டு வந்ததும் இந்த மாதிரி தரவோ வாஷ் பண்ணிக்கோங்க. கொட்டி கொட்டி நான் வாஷ் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலி பறிச்சுட்டு வந்தோடனே இந்த முந்திரி கொட்டை இருக்குல்ல, இதை இப்படி ட்விஸ்ட் பண்ணிங்கன்னா தனியாக வந்துடும். அவ்வளோதான், இதை நம்ம சாப்பிட்லாம். இதில் வந்து இந்த பார்ட் மட்டும் கட் பண்ணிடணும், இது காரமாக இருக்கும். அதனால் டேஸ்டாகவும் இருக்காது. இந்த இரும்பு கத்தி வச்சா இந்த மாதிரி தான் கலராக இருக்கும். நீங்கள் சில்வர் கத்தி வச்சுக்கோங்க, எங்களுக்கு இதுதான் பிடிக்கும். பழம் வந்து கீழே விழுந்துருந்தால் நம்ம எடுத்து சாப்பிடக்கூடாது. மரத்தில் இருக்கிறத மட்டும்தான் பறித்து இந்த மாதிரி பண்ணி சாப்பிடணும். ஏன்னா அது ரொம்ப பழுத்ததுனால தான் கீழே விழுந்திருக்கும். அதுவும் இல்லாமல் அது ஸ்பாயில் ஆகிருக்கும் ஒரு நாள்லையே, இல்லைனா புழு இருக்கும் உள்ளார. அதனால் அதை எடுத்து நம்ம சாப்பிடக்கூடாது. இதில் கொஞ்சம் அந்த கரகரக்கிற தன்மை இருக்கும், லைக் தொண்டையில் போனால் கரகரன்னு இருக்கும் நம்ம நினைவு சொன்னதில்ல, அந்த மாதிரி இருக்கும். ஸோ நம்ம பழம் வந்து நல்லா பார்த்து பறிக்கணும். பார்க்கும் போதே தெரியும் நம்மளுக்கு பழுத்திருக்கிறது நார்மல் ஃப்ரூட்ஸ் மாதிரி தான். கை வச்ச உடனே அந்த கிளையிலேருந்து நம்மளுக்கு வந்து டக்குன்னு விழுந்துடும் கையில், அந்த மாதிரி இருக்கும். அண்டு சில டைம் வந்து பழுத்த மாதிரி இருக்கும், ஆனால் அந்த வெயின்ஸ் வந்து க்ரீன் கலரில் தெரியுதுன்னா நீங்கள் அதை பறிக்கக்கூடாது. அது கொஞ்சம் காரமாக இருக்கும், நல்லாவே காரமாக இருக்கும். அது பறிக்காமல் நல்லா பழுத்ததாக பார்த்து பறித்து இந்த மாதிரி பண்ணி சாப்பிடும். பெரியம்மா அண்ணா அக்காக்கெலாம் வந்து முந்திரி பழம் ரொம்ப பிடிக்கும். அவங்க மூணு பழம் 10 ரூபீஸ் 20 ரூபீஸ்னு வாங்கி சாப்பிடுவாங்க அங்கே அவங்க ஊரில். இங்கேருந்து கொடுத்து விட முடியாது, இது பெரிஷபிளும் கூட. ஸோ நம்மளால் கொரியர் எந்த ஆப்ஷன்ஸ்லையுமே கொடுக்க முடியாது. கொஞ்சம் தூரமாக இருக்காங்க அவங்க, அதனால் எனக்கு எப்பவுமே கஷ்டமாக இருக்கும் அவங்களுக்கு கொடுக்க முடியலன்னு. ஸோ ஏதாவது ஒரு பாசிபிலிட்டி இருந்துச்சு கொடுக்க முடியுன்ற ஒரு டைம் வந்துச்சுன்னா கண்டிப்பாக கொடுத்துடணும். அவ்வளோதான். இதை கட் பண்ணிவிட்டு கல்லுப்பு சேர்ப்பாங்க அம்மா. நீங்கள் தூளுப்பு சேர்க்கலாம், ஆனால் கல்லுப்பு கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். சேர்த்துட்டு அந்த பாத்திரத்தோடு குலுக்கி மிக்ஸ் பண்ணிவிட்டு, எனக்கு இதை இப்படியே சாப்பிட பிடிக்கும் ஜூஸியாக. அம்மா வந்து வெயிலில் ஒரு 10 மினிட்ஸ் பக்கம் வைப்பாங்க. அப்படி வச்சிட்டோம் அப்படின்னா அந்த கல்லுப்பு கரைஞ்சி கொஞ்சம் ஜூஸியாக இருக்கிறதுலாம் கொஞ்சம் ட்ரை ஆயிரும். 10 மினிட்ஸ் தான், அதுக்கு மேலே வைக்க தேவையில்ல. அப்படி வச்சு சாப்பிட்டாலும் அதுவும் ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் கரகரப்பாக இருக்கும் டேஸ்ட்டு தொண்டைக்கு போன உடனே. ஸோ புதுசாக சாப்பிட்றீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக சாப்பிட்டுக்கோங்க. ஆனால் உண்மையாகவே நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாத ஒரு டேஸ்ட்டு, ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னும் நீங்கள் வந்து முந்திரி பழம் சாப்பிட்டதில்லை அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பார்த்த எல்லாருக்கும் தேங்க்ஸ். ஹார்வெஸ்ட் வீடியோ கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். நிறைய பேர் முந்திரி தோப்பு இதோட ஹார்வெஸ்ட் பார்த்துருக்க மாட்டாங்க. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஒரு ஷேரை தட்டி விட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளை சப்போர்ட் பண்ண மறந்துடாதீங்க. பாய்.